தாய் எடுத்த விபரீத முடிவு. கணவன் முதல் மனைவியுடன் வாழ சென்றதால் இந்த முடிவு எடுத்ததாக சொல்லப்படும் செய்தி பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தாலுகா வேளம்ங்கிற கிராமத்துல 45 வயதான அறிவழகன் வசிச்சுட்டு இருக்காங்க. ராணுவத்துல பணி செஞ்ச இவங்க கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி ஓய்வு பெற்றதா சொல்லப்படுது. இவங்களுக்கும் இவங்களுடைய முதல் மனைவி கருத்து வேறுபாடு இருந்ததாகவும் அதனால நீதிமன்றத்துல விவாகரத்து வழக்கு போய்கிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதற்கிடையில கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெண்ணிலா அப்படின்றவங்கள 2வதா திருமணம் செஞ்சிருக்கிறதாகவும் 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. இந்த நிலைமையிலதான் முதல் மனைவியோட விவாக வழக்கு நீதிமன்றத்துல தள்ளுபடி செய்யப்பட்டதுனால அறிவழகன் அவர்கள் முதல் மனைவியோட வாழ்க்கை நடத்துறதுக்காக வேளம் கிராமத்துக்கு போனதா சொல்லப்படுது. இதனால 2வது மனைவி வெண்ணிலா அவர்களுக்கும் அறிவழகன் அவர்களுக்கும் இடையில தகராறு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதனால கடும் மன அழுத்தத்துக்கு ஆளானதா சொல்லப்படுற வெண்ணிலா யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல விபரீத முடிவு எடுத்திருக்காங்க. தகவல் தெரிஞ்ச வெண்ணிலாவோட உறவினர்கள் உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. உடலை பார்த்து அவங்க கதறி அழுதது அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்த இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக காட்பாடி ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக வாலாஜா அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. தன்னோட 2 பிஞ்சு குழந்தைகளையும் கொலை செஞ்சுட்டு தாயும் எடுத்த விபரீத முடிவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தாய் எடுத்துக்கொண்ட இந்த விபரீத முடிவு அந்த பகுதியில பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பிரதர், நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டீங்க பிரதர். ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க. விஷ்ணு தினேஷன் அப்படின்ற ஒரு தன்னுடைய இணையதளத்துல வீடியோ ஒண்ணு பதிவிட்டு இருக்காங்க. அதுல அவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ விஷ்ணு அப்படின்றவர் பேசிக்கா ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு தெரியுது. நிறைய பென்சில் ஸ்கெட்ச், பென் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அதை தொடர்ந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க தூங்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை பார்த்து ரொம்ப அழகா அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. சோ இந்த போட்டோ பார்த்து அந்த பெண்ணுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க அப்படின்னு தெரியுது. கண்டிப்பா டிராவல் பண்ணும் போது நம்மளுடைய டிராவல் கலப்பை போக்குற மாதிரி யாராவது நமக்கு ஒரு இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணும்ல. சோ இப்போ தினேஷோட திறமைய பலருமே பாராட்டி